வணக்கம் இப்போ குரூட் ஆயில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ இந்த ரேஞ்சில் வேமா ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பையிங் வந்துட்டு நல்ல ஒரு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது ஸோ பை வந்தது ஃபோர் ஃபோர் செவன்ட்டி செவனில் வந்துட்டு எயிட்டி எயிட் ரேஞ்ச் வரைக்கும் தாண்டிட்டு மார்க்கெட் நைன்ட்டிக்கு மேலே போயிருக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா ரிவர்சல் ஆகுது ரிவர்சல் ஆகும்போது இப்போ டவுன் பார்த்திங்கன்னா வேமா இறங்குது ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கனா சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இப்போ சிக்ஸ்டி எயிட் ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு பை கால் ஓப்பன் ஆகி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் நமக்கு கிடைக்குதா அதாவது ஃப்ரெஷ்ஷாக அடுத்த கால் என்ன பை கால் கடுத்த கால் செல் கால் தான் ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் கால் கிடைக்குதான் அந்த செல் கால் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அது டார்கெட் ரீச் ஆகுதா எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு செல் கால் ஓப்பன் ஆயிருக்கு ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டில் செல் கால் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் செகண்ட் ஆர்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டாப்லாஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் இப்போ நம்ம இது எந்த சைடு ஒர்க் அவுட் ஆகுது எந்த சைடு மார்க்கெட் ரீச் ஆகுது டார்கெட் ரீச் பண்ணி அச்சீவ் பண்ணுதா இல்லை மார்க்கெட் ரிவர்சல் ஆகி ஸ்டாப்லாஸ் ஆகுதான்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிருக்கிறது வந்து மார்க்கெட் வந்து ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டில் வந்திருக்கு ஸோ இது ஒரு அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே வந்திருக்கு இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா கால் தான் கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டென்னுக்கு வந்து வந்திருக்கு அது வந்து உங்களுக்கு வந்தது இப்போ தான் சொன்னோம் ஃபஸ்ட் ஆர்ட்டுக்கு மேலே வந்து ரீச் அவுட் ஆயிருக்குன்ட்டு ஸோ இப்போ செல்லு செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனானதே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இப்போ ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டில் வந்திருக்கு செல்கால் இப்போ அதுக்கு மேலே தான் ஆக்சுவலி ட்ரேடிங்கே வந்து போயிட்டுருக்கு ரிவர்சலில் ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஒன் ரேஞ்சில் ஸோ இந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரின் மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கும் யுஎஸ் மார்க்கெட் அவங்களாம் ஓப்பன் ஆகிருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் உங்களுக்கு பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் நெக்ஸ்ட்டு கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ தான் கால் வந்திருக்கு ஃபைவ் டெனுக்கு அடுத்த ஃபைவ் ஃபார்ட்டிக்கே அடுத்த கால் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால் அடுத்தடுத்து வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் உங்களுடைய ஒர்க் என்னென்னா நீங்கள் வர்ற என்ட்ரிக்கு அடுத்தடுத்து ஆர்டர் போடுறது அந்த மாதிரி தான் உங்களுக்கு இதில் வந்து சிம்பிளாக தான் வந்து வேலை இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் ஸோ இது பார்த்திங்கனா இப்போ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு மணி இப்போ வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு இந்த கால் உங்களுக்கு நாங்கள் அப்படியே ஃபுல்லாக லைவாகவே காட்டுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படி வந்து மார்க்கெட்டில் மூவ் பண்ணி எப்படி மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் வந்து நடக்குதுன்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஃபேவரபுளாக தான் இருக்குது நம்ம செல் கால் வந்த சைடு தான் வந்து மூவிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு இப்போ ப்ரீவியஸாக ஒரு கலர் இப்போ பை கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர்னு நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் மாதிரி செல்லிங்க்கு ரெட் கலர்னு செட் பண்ணியிருக்கோம் ஒரு கலர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த கலர்லே தான் உங்களுக்கு ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கண்டினியூ ஆகும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக க்ரீன் கலரில் தான் உங்களுக்கு ஃபுல் கேண்டில்ஸ் வந்திருக்கும் இப்போ கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெட் கலர் கேண்டிலாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எதுக்குன்னா உங்களுக்கு பார்க்கும்போது விஷுவலாக நீங்கள் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி ஏன்னால் இப்போ பை பண்ணலாம் அப்படிங்கிற க்ரீன் கலருங்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இப்போ பையிங் ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்குன்னு மாதிரி நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணையில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது பையிங் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அடுத்த ட்ரெண்ட் உங்களுக்கு என்ன வரும்னா செல் ட்ரெண்ட் தான் வரும் ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிறது ரெண்டு ட்ரெண்டு தான் ஒன்று ஏறப்போகுது இல்லாட்டினா இறங்க போகுது அதை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிக்னல் வந்து மாற்றி மாற்றி இன்டிமேட் பண்ணோம் கரெக்டாக அது ஒரு பிரேக் அவுட்டும் நடக்கையில் தான் இப்போ பாருங்கள் பையிங் ஓப்பன் ஆகிட்டு நல்லா ஏறினதுக்கப்புறம் அது எவ்வளோ கீழே போயிட்டு வந்துச்சோ அந்த ரேஞ்சை ஒரு பெரிய கேண்டில் ப்ரேக் அவுட் பண்ணுது அது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஓகே இது வந்து ஒரு செல்லிங்க்க்கு கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காலே வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாக ஒரு ட்ரெண்டுக்கு போகையிலாம் நமக்கு அடுத்த என்ன ட்ரெண்டு அடுத்து என்ன கால் உங்களுக்கு இப்போ டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் சார்ட்டோடையே பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு கால்ஸ் வந்து அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சி இதோட ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபிஃப்டி எயிட்டுன்றது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும் ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டார் ரெட் காட்டுறது ஐம்பத்தி ஆறு தான் வந்து காட்டுது ஸோ ஒரு ஐம்பத்தெட்டு வந்தால் பத்து பாயிண்ட் வந்துடும் ஸோ ஐம்பத்தாறு வந்துச்சுன்னா நமக்கு டுவெல் பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும் ஸோ இப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த்ரீ இந்த ரேஞ்சில் தான் ரொம்ப நேரமாக ட்ரேடிங்ஸ் வந்து இருக்கு மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பனிங்லேருந்தே ஃபேவரபுள் தான் ஆன டைமிங் மட்டும்தான் ரிவர்சல் வந்துச்சு சிக்ஸ்டி எயிட்லேருந்து செவன்ட்டி டூ வரைக்கும் போச்சு பட் ஆனால் மார்க்கெட் அது போனாலுமே மறுபடியும் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் இறங்க தான் செஞ்சுச்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஆக்சுவலி மேலே உச்சியிலேருந்து இறங்கிட்டு தான் இருக்குது ஹையிலேருந்து ஸோ இது கரெக்டாக ஒரு ட்ரெண்டு நமக்கு பிரேக் அவுட் பாயிண்ட்டாக காட்டுறது வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் முன்னாடி தான் காட்டுச்சு இந்த ரேஞ்சில் செல் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட்டை வந்து டச் பண்ணிடுச்சு ஃபிஃப்டி எயிட்டை டச் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ டார்கெட் ஒன் கிட்ட வந்துருச்சு ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் அவே தான் ஒன் டூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான் பிரேக் அவுட் பண்ணுறது இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லிரலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டவுனில் குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ணியிருக்கு ஸோ ஃபிஃப்டி செவன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட் ஒன் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஜென்ரேட் ஆகும் அந்த கால் ஜென்ரேட் ஆகிட்டு இப்படி தான் உங்களுக்கு இந்த கேண்டில்ஸ் வந்து மூவ் பண்ணும் ஸோ உங்களுக்கு நீங்களே உங்கள் சிஸ்டமில் உங்களுக்கு தேவையான கால் லைவ் ஓன் கால்ஸை நீங்களே டெய்லி பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி உங்கள் சிஸ்டமில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்படியே சார்ட்டு லைவ் சார்ட்டோட இப்போ ஃபர்ஸ்ட் டேரட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு லைவ் சார்ட்டோட இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் இப்போ பை பண்ணணுமா செல் பண்ணணுமா டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன செல் கால் வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் ஃபார்ட்டியில் சிக்ஸ்டி எயிட்டில் வந்துச்சுல ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி வரும்போது செகண்ட் டார்கெட்டே பிரேக் அவுட் பண்ணிச்சு ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு அந்த டவுன் ட்ரெண்டில் இருந்தது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா டவுன் போய்ட்டு மார்க்கெட் ஏறிச்சு ஏறும்போது கரெக்டாக ஒரு பிரேக் அவுட்டாகவும் வந்து இந்த கேண்டில் அமைஞ்சிச்சு உடனே நமக்கு பை பண்ண சொல்லிடுச்சு பையிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் கிட்டக்க பார்த்திங்கன்னா பைக்கால் ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி செவனில் வந்துச்சு செவன்ட்டி எயிட் ஃபர்ஸ்ட் டார்கெட் எயிட்டி நைன் செகண்ட் டார்கெட் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்டாப்லாஸ் வந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் செவன் ஓ கிளாக் போல் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஃபார்ட்டிக்கு அப்புறமா செல் கால் வந்துச்சு ஃபோர் ஃபோர் எயிட்டி ஒனில் ஸோ எயிட்டி ஒன்றில் வந்த செல் கால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ட் வந்து செவன்ட்டி ஒன் வரும் நமக்கு இப்போ செவன்ட்டி தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் காட்டுது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒனில் வந்தது மறுபடியும் கொஞ்சம் ரிவர்சல் தான் வந்துச்சு மார்க்கெட் வந்து ஃபுல் பையிங் ட்ரெண்டில் ஈவினிங்கில் வந்த கால் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்தது நைட்டு எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் அந்த ட்ரெண்டிலே தான் மெயின்டைன் பண்ணிச்சு மெயின்டெயின் பண்ணது இப்போ தான் ஒரு எயிட் ஃபார்ட்டிக்கு அப்புறமா செல் கால் வந்து நமக்கு வந்து காட்டுது ஃபோர் ஃபோர் எயிட்டி ஒனில் எயிட்டி ஒனில் வந்தது இப்போ அந்த ரேஞ்சில் தான் மெயின்டெயின் ஆகுது ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இந்த காலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட்டான அடுத்து ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் செவன்ட்டி ஃபோரில் ஓப்பன் ஆச்சு கேண்டில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது போய் செவன்ட்டி ஏ ஃபர்ஸ்ட் அட்டை வந்து தொட்டுட்டு வந்துச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து மூவ் பண்ணி டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணிச்சு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை லைவ் மார்க்கெட்டில் நீங்களே பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தேங்க் யூ